ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம். இது தேரதூன் தமிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சூப்பரான டீ வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். மசாலா டீ, புதினா டீ, லெமன் டீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு புதினா வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் வீட்லேயே தொட்டியில் வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த புதினாவை எடுத்து நம்ம இன்றைக்கி டீ செய்யலாம். சூப்பராக நல்லா இந்த சீசனுக்கு வந்துருந்துச்சு. உங்களுக்கு டீ செஞ்சு காமிக்கலான்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மசாலா டீ செய்ய போகிறோம். இதுக்கு புதினா வந்து கொஞ்சமாக ஒரு 5-6 லீவ்ஸ் இருந்தால் போதும். கொஞ்சமாக இஞ்சி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பேருக்கு டீ போடுற அளவுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டீ, நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நல்ல ஒரு டீ குடித்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நமக்கு அந்த சுவை வந்து இருக்கிற அளவுக்கு இந்த டீ இருக்கும். இப்போ இதான் நம்ம எடுத்தாச்சு. நம்ம இந்த இஞ்சி, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா சூடானதும் நம்மளுடைய புதினா, தட்டி வச்ச இஞ்சி, கிராம்பு, ஏலக்காயை சேர்த்துக்கலாம். மசாலா டீன்னா மிளகு, பட்டையெல்லாம் சேர்ப்பாங்களே, நீங்கள் வந்து இதான் சேர்த்துருக்கீங்களேன்னு கேட்கலாம். கம்மியான பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி இந்த டீ செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நீங்கள் என்ன பிராண்ட் டீ தூள் வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சில பேர் லைட்டாக குடிப்பாங்க, சில பேர் ஸ்ட்ராங்காக எடுத்துப்பாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும், எல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். நீங்கள் டீ போட போகிறீங்கன்னா பக்கத்தில் பால் வந்து எப்போவுமே காய்ச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட டீ எந்த டீயாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதே சமயம் கடைசியாக தான் பாலை ஊற்றணும், அப்போ தான் டீ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எல்லாம் கொதிச்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். பால் வந்து நீங்கள் கோல்டு நல்லா வந்து ஆற வச்ச பாலை ஊற்றுனீங்கன்னா எல்லாம் சேராமல் இருக்கும். 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 3/4 கப் அளவுக்கு நான் இதில் பால் சேர்த்துக்கிறேன். நல்ல சூடான பால் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் ஒரு தடவை கொதி வரட்டும். சூப்பராக நம்மளுடைய மசாலா டீ மணக்க மணக்க ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா ஒரு தடவை ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சூப்பராக நம்மளுடைய மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. நல்லா உங்களுக்கு ரொம்ப வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, செரிக்கவே இல்லை அப்படிங்கும் போதெல்லாம் இது மாதிரி டீ வந்து புதினா, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக நம்ம வீட்லேயே அருமையான ஒரு டீ ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஏலக்காயை அதிகமாக போட்டிங்கன்னா டீயில் வந்து உங்களுக்கு அந்த ஏலக்காயோட டாமினன்ட் அதிகமாக இருக்கும். ஏலக்காய் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க டீ போடும்போது. இப்போ நம்ம புதினா டீ போடலாம். அடுத்து புதினாவுக்கும் நான் 2 கப் அளவுக்கு தண்ணி, நான் வந்து இப்போ புதினா, லெமன் ரெண்டுமே ஒரே டைமில் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இதுவும் கொதிக்கட்டும். நல்லா கொதி வரணும். இலைகள் வந்து நல்லா வெந்து அதோட சாறு வந்து நல்லா இறங்கி நல்லா க்ரீனாக வரணும். அந்தளவுக்கு நம்ம இதை வச்சுக்கணும். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரையும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இலையெல்லாம் நல்லா வெந்துருச்சு, அந்த நல்ல கலரும் நமக்கு வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதையும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக நம்மளுடைய புதினா டீயும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கடைகளில் மின் டீ, லைம் டீன்னு வாங்குவோம். நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக இன்றைக்கி இந்த டீயும் செஞ்சாச்சு. இப்போ நான் லைம் டீயும் இது கூடவே செஞ்சிடுறேன். நான் பாதி தான் எடுத்திருக்கேன், ஃபில்டர் பண்ணியிருக்கேன், பாதியை அப்படியே வச்சுட்டேன். இப்போது அதையும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக டீத்தூள், ரொம்ப கம்மியாக டீத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். அந்த டீ சாயம் வந்து லேசாக இறங்கினா போதும் நமக்கு. நமக்கு வந்து லைம் டீயும் ரெடி ஆகிடும். நான் லெமன் டீ அடிக்கடி குடிப்பேன், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இதில் பாதி அளவுக்கு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ண உடனேயே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வச்சோம்னா கசப்பு தன்மை கொடுக்கும். இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டாச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான லெமன் டீயும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்படிக்கு உங்கள் தேராதூன் தமிழ்ஷி. நன்றி, வணக்கம்.